ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சிறப்பான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினமும் மதிய நேரத்தில் குட்டி தூக்கம் போடுபவரா நீங்கள்? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். நிறைய பேர் மத்தியானமானதுமே கண்கள் சுழற்சி தூக்கம் போடுவார்கள். அரை மணி நேர தூக்கம் என்றால் பாதகம் இல்லை, ஆனால் 40 நிமிடங்களுக்கு மேலாக தூங்கக்கூடாது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக சில பெண்கள் மதியம் தூங்குவதை ஒரு வேலையாகவே செய்வார்கள். அவர்கள் இந்த வீடியோவை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடல் வேலைகளால் அலுப்பு வரும்போது மதியம் தூக்கும் குட்டி தூக்கம் உடலுக்கு புத்துணர்வையும் மனதிற்கு உற்சாகத்தையும் தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் 40 நிமிடங்களுக்கு மேலாக நீங்கள் தினமும் தூங்கினால் சர்க்கரை வியாதிக்கான ஆபத்து ஏற்படும். தினமும் குறைந்தது 45 to 1 மணி நேரம் தூங்கினால் 45% பேருக்கு உடல் பருமன், சர்க்கரை வியாதி வரும் ஆபத்து உண்டு என ஆராய்ச்சி ஒன்று சொல்கிறது. டோக்கியோவில் உள்ள யமடா டொமடைட் என்ற பல்கலைக்கழகத்தில் நடந்த ஆய்வில் 300,000 அதிகமானவர்களை ஆய்வில் ஈடுபடுத்தினர். இதில் 40 நிமிடங்களுக்கும் குறைவாக தூங்குபவர்களுக்கு தூக்கம், சர்க்கரை வியாதி வரவில்லை. ஆனால் 45 to 1 மணி நேரத்திற்கும் தூங்கியவர்கள் பெரும்பாலானோருக்கு சர்க்கரை வியாதி இருப்பது தெரிய வந்துள்ளது. சர்க்கரை வியாதி பல நோய்களுக்கான இணைப்பு சங்கிலி என கூறலாம். கண் பார்வை குறைபாடு, நரம்பு கோளாறு, சிறுநீரக செயலிழப்பு மற்றும் இதய நோய் என பல வியாதிகள் சர்க்கரை வியாதியால் உருவாகும். இதற்காக மதியம் தூங்குபவர்களுக்கு எல்லாம் சர்க்கரை வியாதி வந்தே தீரும் என்று அர்த்தமில்லை. எப்படி உடல் பருமன், உணவு பழக்கம், மரபு ஆகியவை சர்க்கரை வியாதிக்கு காரணமாகிறதோ அதுபோல மதிய தூக்கமும் ஒரு காரணம் என்று கிளாஸ்கோ மருத்துவமனையின் சிறந்த வளர்ச்சிதை நோய்க்கான மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆய்வின் இறுதியில் அதிக நேரம் மதியம் தூங்குபவர்களுக்கு சர்க்கரை வியாதி மட்டுமல்ல, பல நோய்களுக்கும் இது வித்தாகிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.